மதுரை ஜாமியா இன்சானுல் உம்யான் பார்வையற்றோர் மதராசாவின் அறக்கட்டளையின் சார்பில் பிப்ரவரி மாதத்திற்கான மாதாந்திர பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 40 பார்வையற்றவர்களுக்கு இறைவனின் அருட்கொடைகளை எடுத்துக் கூறி தன்னம்பிக்கையோடும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும் எனவும், மக்களிடம் கையேந்தாமல் இறைவனிடம் மட்டும் கையேந்த வேண்டும் என்று தேனி மாவட்ட அரசு காஜி மௌலவி அப்துல் அகமது பாகவி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தொழுகை பயிற்சி மற்றும் சிறு சுறாக்களை தஜ்வீத் முறைப்படி ஓதும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்பளிப்பாக மளிகை பொருட்கள் மற்றும் அத்தர் மற்றும் பிரயாண செலவுகள் உட்பட மதிய உணவும் சேர்த்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்காக உதவி செய்த மக்களுக்கு துவா செய்யப்பட்டது. நமது மதரசா ஜாமியா எஹ்சான் உம்யானில் பிப்ரவரி மாதத்திற்கான மாதாந்திர பயிலரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயிலரங்கத்தில் தேனி மாவட்டத்தை சார்ந்த அரசு காசி அவர்கள் பார்வையில்லா சகோதரர்களுக்கு நல்லுபதேசங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை விட்டுட்டாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலை இருக்குது. அதுல உள் பரவல ஒண்ணுதான் தப்பீர் தகரியமா இப்ப நிக்கிற நிலை, கண்டிப்பா நிக்கணும் சரிங்களா? இது பேர் தப்பீர் தகரியமா கட்டணும். இப்ப நிக்கிறது பேர் தியானம். இந்த தியானம்ல நம்ம அலகுந்த சூறாவும் துண சூறாவும் போடணும். அதுக்கு முன்னாடி தனா போகணும். தப்பீர் கட்டி என்ன சொல்லுவோம்? தனா போகணும். சுபஹானக்அல்லாஹும்ம وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك سبحانك اللهم وبحمدك நார்மலாக இருக்கிறவங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ல இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் விஷுவல் பிளைண்டுகள் அப்படிங்கிறவங்க லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னா லேப்டாப்பில் நம்ம கர்சரை வைக்க இடங்கள்லாம் இந்த ஸ்க்ரீன் ரீடர் பேசும். இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு இதுதான் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜாஸ் என்பிடிஏ இந்த மாதிரி பல அப்ளிகேஷன் இருக்குது. இது வச்சு தான் நாங்கள் பிளைண்டுகள் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஐபோன் ஐபேட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அதற்கு அவங்க நம்முடைய முதற்சாமுடைய ஹெவிசு உஸ்தாதாக இருக்கிறாங்க. முதல் குரானையும் ஹெவிசு பண்ணவங்க அல்லாவுடைய கிருபை கொண்டு ரெக்கார்டிங் அந்த மொபைல் ட்ராக்கர் இதுதான் பார்வை இல்லாதவங்க. இதன் மூலமாக அரசு துறை சார்ந்து பள்ளி கூடத்தினுடைய பாடங்களை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். படிக்கிறாங்க, அவங்க ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. இங்கே ஸ்கூல் படிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளும் இருக்குது. இதில் தான் முழு குரானையும் ரெக்கார்டிங் பண்ணி ஹெஃபிஸு பண்ணுறாங்க. அந்த ரெக்கார்டிங் மூலமாக ஹெஃபிஸு பண்ண ஹாஃபிஸர் குரான் தான் அதிரத்தவங்க. இந்த ரெக்கார்டிங்க்கு பின்னாடி அதிரத்தவங்க ஹாஃபிஸ் ஆனதுக்கு பின்னாடி இங்கே தங்கியிருந்து அவங்க பிரேலியிலையும் குரானை கற்றுக்கிட்டாங்க. இன்ஷால்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பிரேலியில் முழு குரானையும் ஓதி முடித்தவங்களுக்கு இங்கே சனது கொடுக்கறதுக்கு உண்டான சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடக்குது. கிட்டத்தட்ட 4 பேர்கள் அந்த மாதிரி பிரேலியில் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓதி முடித்தவங்க அவங்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படும். கிணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாகவே நமது சமுதாயத்தில் பார்வையில்லாதவர்கள் தமிழகத்தில் மட்டும் 10,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் கிடைத்து அவர்கள் சம்பந்தமாக கள ஆய்வு செய்வதற்காக வேண்டி நாம் சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஹைவேயில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய NABH நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விஷுவலி ஹேண்டிகிராஃப்ட் என்று இயங்கக்கூடிய அந்த நிலையத்திற்கு சென்று செல்வோம். அங்கே நாம் பார்வையற்றோம் என்ற நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கறதுக்காக போனோம். அங்கே
உள்ள தலைமை அதிகாரிகளை வரவேற்று சொன்னாரு. நீங்க வந்தது சந்தோஷம், ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, இதுவரை முஸ்லீம் பரவி இல்லாதவங்க கிறிஸ்தவ சிந்தனைகளை சேர்ந்தவங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் பரவி இல்லாதவங்க இந்துக்கள் தான் கொண்டு வந்து இருக்கிறாங்க. இப்படி உங்களுடைய மக்களை உங்கள் மக்கள் யாரும் கொண்டு வந்து சேர்க்கலையே அப்படிங்கிறத நாங்க கணக்கெடுத்து கவனிச்சு ஆய்வு செய்து பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டோம். என்ன ஆச்சரியம் சொன்னா, மற்ற ரிலீஜியன்ல அதர் ரிலீஜியன்ல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அரசாங்கம் பணமா கொடுக்காது. சலுகைகள் உதாரணமாக கட்டண சலுகைகள், முறையாக ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணி அதுக்குண்டான ஃபார்ம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா 400 ரூபாய் டிக்கெட் இங்க இருந்து சென்னை போறதுன்னு சொல்லிச்சுனா அவங்க 100 ரூபாயில பிரயாணம் செய்யலாம். அவங்களோட கூட வராமல் அதே கட்டண சலுகைகள் பிரயாணம் செய்யலாம். இது போன்ற சலுகைகளை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க, ரிலீஜியன்கள் அடைகிறது இல்லை. என்ன காரணம் பார்த்தா, வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சி நாங்க கிட்டத்தட்ட ஆய்வு செய்து பார்த்து இங்கே நம்ம மதரசாவை ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே மாணவர்கள் குர்ஆனை பிரேவில ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாம அரசு சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஆலோசனை வழங்கக்கூடிய ஆலோசனை மையமும் இயங்கிக் கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, இந்த தகவலை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல அணுகி இந்த சேவைகள் எப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் அது எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். ஆர்வம் உள்ளவர்கள் எங்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு கொடுக்கின்றோம். அருமையானவர்களே, இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மக்களை எவ்வளவு மரியாதையாக நடத்தினார்கள், ஆனால் இன்று எவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் அதிர்ச்சி அடைந்தோம். இவர்களை எல்லாம் சென்று சந்திக்க வேண்டும் என்று நாம் மதர்சாவிலிருந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர்னஸ் ப்ரோக்ராம், த ட்ராவலிங் ஆஃப் அவர்னஸ் ப்ரோக்ராம், குர்ஆன் விழிப்புணர்வு பிரயாணம் என்று மக்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய ஊர்களில் நடக்கக்கூடிய அதாவது பெரும் பெரும் மாநாடுகள் அல்லது விழாக்கள், மதர்சாக்களுடைய விழாக்கள், ஆண்டு விழாக்கள் அல்லது உங்களுடைய பள்ளிவாசல்களுடைய நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் அல்லது குறைஞ்சபட்சம் உங்களுடைய பள்ளியினுடைய ஜும்மா மேடைகளை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் அங்கு நாங்கள் வருகையிலிருந்து இந்த பிரெய்லியை எப்படி குர்ஆனை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று செயல்முறை விளக்கம் தந்துவிட்டு நாங்கள் ஒரு அறிவிப்பும் 2 கோரிக்கைகள். அறிவிப்பு என்று சொன்னால், நாம் எங்காவது ப்ரோக்ராமுக்கு வர்றோம் சொன்னாலே வசூலுக்கு வர்றோம் தான் நினைச்சுக்கிறவாங்க. முக்கியமான விஷயம் இந்த கவலையை உங்களிடத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்க செய்யக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, நாங்க வசூலுக்கு வர்றோம் அப்படின்னு எப்படி பதிலாக நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சோம்னா, எங்கள் மேல் நம்பிக்கை உள்ள மக்கள் தகவலை சொல்றோம், அவங்க தங்கள் மேல் நம்பிக்கை உள்ள மக்கள் தகவலை சொல்றாங்க, கேள்விப்பட்டு இந்த மதரசா அவங்க பார்க்கிறாங்க, பார்த்துட்டு என்ன செய்யறாங்களோ அந்த உதவிகள் கொண்டு நடந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ். பற்றாக்குறைகள் வருகின்ற பொழுது மதரசாவுடைய பொறுப்பதாரிகள் கடனுதவி செய்யறாங்க, கூடுதலாக வருகின்ற பொழுது அந்த கடனை கொடுத்து அடைச்சிடும். தவறுக்குள் நம்பிக்கையை கொண்டு கொடுக்க கொடுக்க இந்த மதரசா நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வைக்கின்ற முதல் விஷயம், நாங்கள் வசூலுக்கு வர்றாங்க. விருப்பப்பட்டவங்க அதாவது நீங்க என்ன செய்யலாம், எதிர்பாராமல் வர்றத நாங்க மறுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில நடத்துல செயல்முறை விளக்கம் காட்டிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிப்பு செஞ்சுட்டு 2 கோரிக்கை இருக்கிறோம். முதல் கோரிக்கை, பார்வையில்லாம இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குர்ஆன் ஓதுறாங்க பாருங்க. பார்வை உள்ளவங்க ஓத தெரியாதவங்களா இருந்தா நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி எடுங்க. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களா இருந்தா தஜ்வீதோடு ஓதுறதுக்கு முயற்சி எடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறோம். 2வது கோரிக்கை, உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் முஸ்லீம் பார்வையற்றவர்கள் இருந்தால் அவருடைய தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறோம். அந்த நிகழ்ச்சியின் உத்தாயமாக இது ட்ராவலிங் ஆஃப் அவர்னஸ் குர்ஆன், விரும்பியவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள் அழைப்பு தந்தால் வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் இடத்தையும் வந்து பாருங்கள் நீங்கள் என்று நாங்கள் அழைப்பு தருகிறோம். இப்படி அவர்கள் தருகின்ற தகவலை வைத்து எங்கெங்கெல்லாம் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானதை பணி செய்து வருகிறோம். பெரும்பாலும் 99% வறுமை கோட்டிற்கு கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இடத்துல என்ன உதவி தேவையோ அதை செஞ்சுட்டு வந்துடுறோம். மேற்கொண்டு தொடர்ந்து உதவிகள் தேவைப்பட்டால் மாதம் ஒருமுறை பயிரிடம் என்று நமது மதரசாவில் ஏற்பாடு செய்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 30 பார்வையற்றவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு அந்த தொழுகை பயிற்சி, குர்ஆனுடைய தஜ்வீதுடைய கிளாஸ், அதே மாதிரி அல்லாஹ்வை பற்றி, ஈமானை பற்றி, அகீதை பற்றி அவர்களுக்கு விளக்கம் தந்து அவர்களுக்கு இறுதியாக செல்கின்ற பொழுது ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களெல்லாம் நாங்கள் வழங்கி அவர்களை வழியனுப்பி வைக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நல்ல சேவையில ஆர்வம் உள்ளவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இது சதக்கத்தும் ஜாரியா உங்களுடைய இந்த உபகாரத்தின் ஒத்துழைப்பின் மூலமாக இந்த பார்வை இல்லாதவர்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஹயாத் வரைக்கும் அந்த நல்ல விஷயங்களை அமல் செய்கின்ற பொழுது அந்த நன்மையை நமக்கு பங்கு
கொண்டிருக்கிறது என்று சுபச்செய்தியோடு முடிகின்றேன்.